எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் சசிகுமார். நம்ம சேனலில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செலிஸ்டியா அப்படின்ற இந்த ஒரு டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் வீடியோ வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ இந்த டெஸ்ட்நெட்டில் வந்து நம்ம எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றத பற்றி மென்ஷன் பண்ணும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதை வந்து நம்ம பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், பட் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நோட் அட் பண்ணுறதை பற்றி கேட்டுகிட்டு இருந்தீங்க. பட் அதை பற்றி நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் பேசணும். அது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ் நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த சின்ன ப்ராசஸையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுலேயும் நான் சொல்லியிருந்திருப்பேன், இதுக்கு அடுத்தது ஒரு பார்ட் டூ மாதிரி நான் போடுறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த பார்ட் டூவில் எதுலாம் அதில் விட்டு போச்சோ அதெல்லாம் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி இன்டர்வியூ வந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் கைஸ், நீங்கள் வந்து இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டே பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ பாருங்க, பட் கம்பல்சரி நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ வந்து பாருங்கள், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் வீடியோ இருக்க ப்ராசஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த ப்ராசஸ் உங்களால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதை பார்க்காம டேரக்டாக அதை பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை பார்த்துருங்க, அதுக்கப்புறம் இதை பாருங்கள். ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் டோக்கன் கிளைமிங் ப்ராசஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். அதாவது டிஐஏ அப்படின்ற ஒரு டோக்கனை வந்து கிளைம் பண்ணுற ப்ராசஸ் இருக்கும். இதை வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா இதை வந்து அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸ் இருக்கும். ஸோ இந்த அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட்டு அண்ட் இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மம்மக்கி ஃபேசட் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்நெட் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் அண்ட் உங்களோட அட்ரஸ் காப்பி பண்ண அந்த அட்ரஸையும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. மொத்தம் மூணு ப்ராசஸ் பண்ணணும் இந்த வீடியோவில், நம்ம மூணு பண்ண போகிறோம். ஒன்று கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம், ரெண்டாவது ப்ராசஸும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் மூணாவதாக பார்க்க போகிறது தான் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமாக வந்து இருக்கும். அது நோட் ரன் பண்ணுறது பெரிய ப்ராசஸ் அது. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இதையும் நீங்கள் வந்து பார்த்துருங்க கைஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த நோட் ரன் பண்ணும்போது அந்த விஷயங்களை சொல்லிடுறேன், ஓகேங்களா? முடியுன்றவங்க இந்த இந்த டெஸ்ட்நெட் வந்து அட்டன் பண்ணுங்கள் இவங்களுடையது, இல்லை அப்படின்னா அந்த டெஸ்ட்நெட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதும் பெட்டர். அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாமா ஆனான்றது முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கெப்ளர் வேலெட், அதாவது ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ இது ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். இந்த வேலெட்டில் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா 10 TIA வந்து இருக்கும், ஓகேங்களா? இந்த TIA வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும், அதாவது நீங்கள் யாருக்காவது வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அது வந்து நீங்கள் வேறு ஒரு புது வேலெட் க்ரியேட் பண்ணி வேறு ஏதாவது ப்ரௌசர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் போய்ட்டு ஒரு புதுசாக அந்த வேலெட்டை ஆட் பண்ணி நம்ம எப்படி நெட்ஒர்க் ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதை பார்த்து இந்த நெட்ஒர்க்கு கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய அட்ரஸ் கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணி விடலாம். இந்த டிஐவை ஒன்றே ஒன்று மட்டும் சென்ட் பண்ணால் போதுங்க, ஜஸ்ட் ஒரு ட்ரான்ஸ்லேஷன் இருக்கணும். ஸோ அதனால் அந்த என்னோடய அட்ரஸோ இல்லை உங்கள் அட்ரஸோ ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒன்றா ஒன்று, ஓகேங்களா? ஒன்றே ஒன்று பண்ணாமல் மட்டும் போதும், அதுக்கு மேலே பண்ண தேவை அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ட்ரான்ஸ்லேஷன் நம்ம பண்ணியிருக்கணும், இந்த வேலெட் டு வேலெட் அவ்வளோதான். ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா புது வேலெட் ஒன்று க்ரியேட் பண்ணி இங்கேருந்து அதுக்கு சென்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த பழைய வேலெட்டில் ஆல்ரெடி வச்சிருப்பீங்க, புது வேலெட்டில் போய்ட்டு அதோட அட்ரஸ் காப்பி பண்ணிட்டு வந்து இந்த பழைய வேலெட்டில் இருந்து ஒரு டோக்கன் மட்டும் அனுப்பணும். ஸோ இது பண்ணிங்கன்னா ரெண்டாவது ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ மூணாவது விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா நோட் ரன் பண்ணுறது. ஸோ இந்த பேஜோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட் ரன் பண்ணுங்க கைஸ். இங்கே வந்து நோட் ரன் பண்ணால் கண்டிப்பாக ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே வந்து தெரியும். நோட் ரன் பண்ணல, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் தான். பட் லாஸ்ட் ஸ்டேஜே வந்து நோட் ரன் பண்ணுறது தான். ஆனால் இது நிறைய பேரால் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல, நிறைய காம்ப்ளிகேட்டடான விஷயமாக இருக்குது. உங்களால் முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், முடியும். முடியாதது ஒன்றும் கிடையாது, பட் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக பண்ணுற மாதிரி இருக்கும், சில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இதில் இருக்குது அப்படின்றதுனால தான் நானே வந்து இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ஃப்ரீயாக வரது தான் உங்களுக்கு கொடுக்கணும், எப்பவுமே அது தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் பரவாயில்ல, நான் பேடாக இருந்தாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறோம், பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, நான் பே பண்ணலாம் பண்ணுறது கிடையாது, நான் இதுக்கு முன்னாடி பண்ண வரைக்கும் எனக்கு போதும், அது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஷ்யூராக நம்மளால் சொல்ல முடியாது. மேபி அவங்க கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கலாம், ஓகேங்களா? இல்லைனா அது கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் நோட் ரன் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் நீங்கள் நோட் ரன் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க, போதும். நோட் ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேஜ் கொடுக்குறேன், இங்கே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு எந்த டைப்பில் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க, நீங்கள் வேலிடேட்டர் நோடாக பண்ண போகிறீங்களா இல்லை லைட் நோடாக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு வேலிடேட்டராக அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து சில ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. மெமரி பார்த்தீங்கன்னா 8 GB வந்து உங்ககிட்ட இருக்கணும், ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ். இதெல்லாமே சிபியூ பொறுத்த வரைக்கும் குவாட் கோர் வச்சிருக்கணும், டிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் 250 GB மேலே SSD ஸ்டோரேஜ் இருக்கணும், பேண்ட் வித்து 1 GBPSலேருந்து பார்த்தீங்கன்னா 100 MBPS டவுன் அப்லோட் வரைக்கும் இருக்கணும், டவுன்லோட் அண்ட் அப்லோட் சேர்த்து. அதுக்கப்புறம் உங்ககிட்ட OS இருக்கணும், அதாவது லினிக்ஸோடைய உபுண்டு OS வந்து 20.04, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு OS வந்து உங்ககிட்ட இருக்கணும். இதில் இது மூலிமா தான் நீங்கள் வந்து இதை ரன் பண்ண முடியும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா கைடு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து இதிலே வந்துட்டு எல்லா கோட்ஸுமே இருக்கும், நீங்கள் இங்கேருந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னால் இப்போ டியூட்டோரியல் பண்ண முடியாது கைஸ். ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய ஒரு ஒர்க்கு, அது இல்லாமல் இதுக்கு நீங்கள் சில ப்ராசஸ்லாம் வாங்கணும். என்னென்னா, ஒன்று நீங்கள் இந்த மாதிரி லிங்க்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அப்படி கூட எடுத்துகிட்டு போகலாம், இல்லை நீங்கள் க்ளவுட் மூலிமா ரன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும்
பை பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சில பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் நமக்கு வந்து கிடைக்குது, க்ளவுட் சிபியு கிடைக்குது, $90 வருது ஒரு மாதத்துக்கு மட்டுமே. இதெல்லாம் எங்கே இருக்குது பாருங்களா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $300-$400 வந்து ஒரு மாதத்துக்கு செலவு பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி வரும். பட் இது அவங்க முடிக்கிறபடிக்கு நம்ம பண்ணணும், அது 5 மாதம் ஆகலாம், எத்தனை மாதம் நாள் ஆகலாம். பட் Q1 தான் சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு அதாவது 2023 Q1 தான் வரப்போகுது. அதனால் பார்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதை விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதோட ஸ்கிப் பண்ணிக்கிறது பெட்டர். இல்லை நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து நோட் ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கோங்க. பட் ஆனால் அதுக்கான ப்ராசஸ் வந்து இதில் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் என்ன டைப்பில் பண்ண போகிறீங்கன்றதை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும். இங்கே பாருங்கள், லைட் நோடு கூட இருக்குது. ஸோ லைட் நோட் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். எல்லாத்துக்குமே டுட்டோரியல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அது வந்து ஃபில் பண்ண வேண்டாம். வந்து பாருங்கள், இங்கே இருக்கும் டுட்டோரியல் வீடியோ. ஸோ இதெல்லாமே அவங்களோட அஃபிஷியல் அவங்க பேஜில் தான் போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டே நீங்கள் 1 by 1 பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து ரன் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய பேர் சசிகுமார். பாய்.